ஹாய் கிட்ஸ், குட் மார்னிங். இது வந்து நம்மளுடைய 7th லெசன், திருக்குறள் கதைகள். இப்போ திருக்குறள் கதைகளை நம்மளுக்கு ஒரு 4 கதைகள் கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் பேஸ் பண்ணி இந்த கதைகள்லாம் வருது. ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா, பொறுமையும் பொறுப்பும். இதில் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி, அவர் பொறுமை, அவரோட பொறுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர். இவர் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார். நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார். அதற்காக நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார். அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சார், மின்விளக்கு, அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டுபிடிச்சார். பல முறை வந்து அவர் வந்து தோல்வி கண்டு, தோல்வியுற்று தான் வந்து இந்த வெற்றியை வந்து அவர் கண்டுபிடிச்சார். பல முயற்சிகள் செஞ்சு தான் கண்டுபிடிச்சிருக்காரு. தான் கண்டுபிடிச்ச அந்த மின் விளக்கை வந்து தன்னுடைய நண்பர்கள், மற்ற அறிவியல் அறிஞர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்கா, செய்து காட்டணும் அப்படிங்கிறக்காக ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஆய்வகம், அதாவது அந்த லேப் இருக்கு இல்லையா, அந்த லேப் வந்து மேல் மாடியில் இருக்குது. அந்த மேல் மாடியில் இந்த கூட்டம் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது, எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார். உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைத்தவறி விழுந்தது. ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார். அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார். எடிசன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னுடைய உதவியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அவரை கூப்பிட்டு தான் கண்டுபிடிச்ச மின் விளக்கை வந்து மேல் தளத்தில், மேல் மாடியில் கொண்டுட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி உதவியாளருக்கு அவர் வந்து சொல்லியிருக்கார். அவர் வந்து அந்த மின் விளக்கை கொண்டுட்டு மேலே ஏறும்போது திடீர்னு கைத்தவறி அந்த மின் விளக்கை வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதுக்காக வந்து அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அந்த உதவியாளரை திட்டவோ, இல்லை மின்விளக்கு உடஞ்சிருச்சோ அப்படின்னு மனம் கலங்காமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கியிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மறுபடியும் தன்னோட உதவியாளர்கிட்டையுமே கொடுத்து மேலே கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மின்விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர். அதற்கு எடிசன், உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது, ஆனால் உதவியாளரின் மனத்தை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா, அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார், அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார். மற்றவங்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மின்விளக்கு வந்து அவர் தான் போட்டு கீழே போட்டு உடைச்சிருக்காரு, அவர்கிட்டயே மறுபடியும் அந்த வேலையை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எடிசன் என்னங்கிறாரு, உடஞ்ச பொருளை வந்து மீண்டும் உருவாக்க வந்து என்னால் முடிஞ்சிருச்சு, முடியுது, ஆனால் நான் திட்டி நம்ம என்னோடய உதவியாளர் வந்து மனம் வந்து காயப்படுத்திடுச்சு அப்படின்னா அதை வந்து என்னால் சரி செய்ய முடியாது, அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணலை. அதே போல் அந்த தப்பு செஞ்சும்போது அவங்ககிட்ட அது வேலையை திருப்பி கொடுக்கும்போது அவர் வந்து தன்னோட பொறுப்பை உணர்ந்து கவனத்தோடு செய்வார் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு. எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போது மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர். எடிசனோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னா, தான் வந்து கடைபிடிக்கக்கூடிய பொறுமை, அதுதான் வந்து அவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் முயற்சியை தூண்டி இந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்குது அப்படின்னு மற்றவங்கள்லாம் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். இதனோட விளக்கம் என்ன அப்படின்னா, நிறை உடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். நம்மகிட்ட எல்லா குணம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பொறுமை வந்து நம்மள்கிட்ட நீங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த திருக்குறள் கதையோட ஒரு கருத்து. அடுத்தது, அடுத்த பக்கம் பார்க்கலாம். மெய்ப்பொருள் காண்போம். மெய்ப்பொருள் அப்படின்னா ஒரு என்ன, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், அதில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை நம்ம வந்து உணர்ந்து செயல்படணும், அதுதான் மெய்ப்பொருள். உண்மை பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுதான் வந்து செயல்படணும் அப்படிங்கிறத இந்த கதையுடைய கரு. மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர். வழியில் குறுக்குப்பாதை ஒன்று வந்தது, அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தார். ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, மாட்டு வண்டியில் தேங்காய் வந்து நிறையா ஏற்றிக்கிட்டு வேகமாக வந்திருக்காரு. அந்த போகக்கூடிய வழியில் வந்து ஒரு சின்ன பையன் நின்றுருக்கான், அதில் ஒரு குறுக்குப்பாதை வந்திருக்கான். அந்த சின்ன பையன் பார்த்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என கேட்டார் வண்டிக்காரர்.
ஓ வருமே என்றான் சிறுவன். போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும்? மெதுவாக சென்றால் 10 நிமிடத்தில் போய்விடலாம், வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். தம்பி இந்த சாலையில் போனால் ஊருக்குள்ளே நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆ போகலாம் அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்கிறான். எவ்வளோ நேரம் ஆகும் ஊர் போய் சேர அப்படின்னு கேட்கும்போது, மெதுவாக போனீங்கன்னா 10 நிமிஷம்தான், ஆனால் வேகமாக போனீங்கன்னா அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கிறான். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம். என்ன கிண்டலா, வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார். சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு, அதாவது சீக்கிரமாக போனால் டைம் வந்து கம்மியாக தான் ஆகும், ஆனால் இவன் வந்து அப்படியே மாற்றி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபம் வந்து அந்த பையனை திட்டுறாரு. அதுக்கு அந்த பையன் என்னங்கிறான், போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார். அந்த பையன் வந்து, சரி நீங்கள் போய்த்தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அந்த பையன். அதனால் என்ன பண்ணிக்கிறாரு, வண்டி வந்து வேகமாக ஓட்டிட்டு அதே வழியில் போகிறாரு. சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கங்கே கற்கள் நிறைந்து இருந்தன. அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது, தேங்காய்கள் சிதறின. வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதன் பொருள் புரிந்தது. வேகமாக போகிறீங்க அப்படின்னா நேரம் வந்து அதிகமாகும்னு அந்த பையன் சொன்னதோடைய பொருள் தெரியுது. ஏன் அப்படின்னா சாலை வந்து, இது வந்து குறுக்கு பாதை இல்லையா, அதனால் கல்லெல்லாம் நிறையா இருந்திருக்குது. வண்டியோட சக்கரம் ஏறி வண்டி சாஞ்சிருக்குது. அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற தேங்காயெல்லாம் கீழே விழுந்து அந்த வண்டிக்காரர் மறுபடியும் இறங்கி அதெல்லாம் எடுத்து சரி செஞ்சு போகிறக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் வந்து அந்த சிறுவன் வந்து அப்படி சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறதுனுடைய பொருள் வந்து இப்போ வந்து அவர் வந்து உணர்ந்திருக்கார். இந்த குரல் என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும். எப்பொருள் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு தான் இந்த இடத்துல எடுத்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை பொருளை வந்து உணர்ந்து தான் நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த கதை. அடுத்தது, குற்றமும் குறையும், குற்றமும் குறையும். கதிரவனிடம் வேண்டாத குணம் ஒன்று இருந்தது. அதாவது எப்போது பார்த்தாலும் யாரை பற்றியாவது எதை பற்றியாவது குறை சொல்லி கொண்டே இருப்பான். அதனால் அவனை பார்த்தாலே போதும் எல்லா நண்பர்களும் ஓடத் தொடங்கி விடுவர். கதிரவன் அப்படிங்கிற ஒரு பையன், அவன்கிட்ட வந்து ஒரே ஒரு குணம் வந்து ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, யாரையாவது பற்றி எதையாவது பற்றி குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்தாலே அவன் கூட நின்று பேசுறதுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழழகன் ஒருவன் தான் இப்போது அவனுடன் பேசுகிறான், வேறு எவரும் பேசுவதில்லை. அன்று தமிழழகன் 4 நண்பர்களுடன் பேசி கொண்டிருந்ததை கண்டான் கதிரவன். ஆர்வத்துடன் அவர்கள் அருகில் வந்தான். கதிரவனை பார்த்ததும் எல்லாரும் ஒதுங்கி செல்ல தமிழழகன் மட்டுமே தனியாக நின்றான். கதிரவனின் முகம் வாடியது. தமிழழகன் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும்தான் கதிரவனோட இப்போ வந்து இப்போ வரைக்கும் பேசிகிட்ருக்கான், வேறு யாருமே அவன் கூட பேசுறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் என்ன இருக்குது, தமிழழகன்கிட்ட ஒரு 4 நண்பர்கள் வந்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த கதிரவன் என்ன பண்ணிக்கிறான், ஆர்வத்தோடு நாமளும் போய் அந்த பசங்களாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களோட கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். கதிரவனை பார்த்ததும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மற்ற பசங்கள்லாம் எல்லோரும் வந்து ஒதுங்கி செல்கிறாங்க, அதாவது அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. தமிழழகன் மட்டும் என்ன பண்ணுறான், அப்படியே நின்றுட்டுருக்கான். கதிரவனின் முகம் வாடியது. என்ன கதிர், ஏன் என்னவோ போல் இருக்கிறா என்று கேட்டான் தமிழழகன். ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லோரும் ஓடி போகிறாங்களே என்றான் கதிரவன். எல்லாம் யாரால, உன்னால தானே என்றான் தமிழழகன். அந்த பசங்களாம் ஓடணுன்னு கதிருக்கு முகம் வாடிடுச்சு. அதுக்கு வந்து அவள் தமிழழகன் என்ன கேட்குறா, என்ன கதிர், ஏன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிற, என்னவோ போல இருக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்னங்கிறான் அவன் கதிர், ஆமாம் தமிழ், என்னை பார்த்தாலே எல்லாரும் ஓடி போகிறாங்க இல்லையா, அதனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் யாரால, உன்னால தானே அப்படின்னு தமிழழகன் வந்து சொல்கிறான். அதுக்கு அவன் என்னங்கிறான், நான் என்ன தப்பு பண்ணினேன், பிறர்கிட்ட உள்ள குற்றம் குறையைத்தானே பேசினேன் என்றான் கதிரவன். அதுக்கு அவன் என்னங்கிற கதிரவன், நான் என்ன தப்பு பண்ணினேன், மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்னங்கிறான், கதிர், குற்றம் குறை யார்கிட்டத்தான் இல்லை, உன்னோட குறை என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ பிறரை புறம் பேசுறது தான் உன்னோட குறை, உன்னோட நாக்கை அடக்கு, எல்லாரும் உன்கிட்ட பேசுவாங்க என்றான் தமிழழகன்.
அதுக்கு அவன் அட்வைஸ் பண்ணிக்கிறான். யாருக்கிட்ட தான் வந்து குறை இல்லாமல் இருக்குது, எல்லாத்துக்கிட்டே குறை இருக்குது. முதல்ல நம்ம குறை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் மற்றவங்கள பற்றி நம்ம பேசணும். முதல்ல உன்னோட நாக்கை வந்து அடக்கி வெய்யி, அப்போ தான் வந்து எல்லோரும் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறான். கதிரவன் தன்னை திருத்தி கொண்டான், எல்லாரும் அவனுடன் மெல்ல மெல்ல பேச தொடங்கினர். அவனுடைய தமிழழகனுடைய அட்வைஸ் கேட்டுட்டு கதிரவன் வந்து தன்னை தானே திருத்திக்கிட்டால் மறுபடியும் எல்லா நண்பர்களும் வந்து அவங்ககிட்ட பழையபடி பேச ஆரம்பிக்கிறாங்க. யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிழுக்கப்பட்டு, யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. விளக்கம்: காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்திற்கு அகப்பட்டு துன்புறுவர். எதையெல்லாம் வந்து நம்ம அடக்கணுமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய நாக்கை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து சொற்குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அழகு, அடுத்த கதையோட தலைப்பு வந்து அழகு. இதில் வந்து கந்தன், கந்தனின் உருவமே கோபம் 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 என்றாகி போனது. கந்தனை யாராவது விசாரித்தால் எப்பவும் கோபத்தோடு உருன்னு அலைவானே, அவன்தானே கேட்கிறீங்க என்று மாணவர்கள் எளிதாக சொல்லிவிடுவர். அதனால் அவனிடம் நெருங்கி பழகவும் மாணவர்கள் பயந்தனர். கந்தனோட குணமே கோபம் கோபம் கோபம். கந்தனை பற்றி யாராவது விசாரித்தாங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் உரு உருன்னு இருப்பானே, அவனைத்தானே கேட்குறீங்க அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து அவனை வந்து அடையாளம் காட்டிடுறாங்க. கந்தன் ஒரு நாள் அவன் நண்பனான நன்மாறனிடம் பேசி கொண்டிருந்தான். நீயெல்லாம் சும்மா ஜம்முன்னு அழகாக இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் என்றான். என்ன கேட்டிருக்கான் கந்தன் வந்து அவனுடைய நண்பன் நண்பாரன்கிட்ட, நீ வந்து ரொம்ப அழகாக ஜம்முன்னு இருக்க, நான் மட்டும் ஏன் வந்து முகமெல்லாம் கருத்து போய் இப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கிறான். நண்மாறன் சிரித்தான். நீ தினமும் உன்னோட முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறியே என்று கேட்டான். தினமும் பார்க்கிறேன், இன்னும் உனக்கு காரணம் புரியலையா? புரியலை கந்தா. நெருப்பில் வாடிய பூக்கள் தம்மோட அழகையெல்லாம் இழக்கும், அதுபோலத்தான் உன்கிட்ட மாறாமல் இருக்கிற கோபத்தால் உன் முகம் அழகையெல்லாம் இழந்திருக்கு, பொடி வைத்தாற்போல் சொன்னான் நன்மாறன். அதுக்கு அவன் என்னன்றிருக்கான், நன்மாறன் நீ வந்து டெய்லியும் வந்து உன்னோட முகத்தை வந்து கண்ணாடியில் பார்க்குறியான்னு கேட்டிருக்கான். ஆ பார்க்குறேன் அப்படின்னு இருக்கான். உனக்கு வந்து இன்னுமா காரணம் புரியல அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லை புரியல, நெருப்பில் வாடிப்போன பூக்கள் எப்படி இருக்கும், தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து அப்படி கருகி போயிருக்கும், அதே போல தான் உங்கள்கிட்ட அந்த சிரிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோபத்தோட முகம் இருக்குங்காட்டி உன்னோட முகம் வந்து உன்னோட அழகை இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அவனை வந்து சொல்லியிருக்கிறான். நன்மாறன் சொன்னதில் உண்மை இருக்கவே தன் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தொடங்கினான் கந்தன். ஒரு மாத காலம் கடுமையாக விரதம் போல் காத்தான். அன்று கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான். அஃது எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? அவன் தன்னுடைய நண்பனுடைய அட்வைஸ் கேட்ட பிற்பாடு தன்னுடைய இதையவே குணத்தையே அப்படி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தெல்லாம் குறைச்சிட்டான். ஒரு மாதத்துக்கு பின்னாடி கண்ணாடியில் முகத்தை பார்த்தான், அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சினம் அப்படின்னா கோபம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். ஒருவன் என்ன பண்ணணும், நம்மளை காக்கணும், நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சினம் கோபத்தை வந்து கண்டிப்பாக அடக்கணும். அப்படி கோபத்தை அடக்கலை அப்படின்னா அவனுடைய கோபமே வந்து அவனையுமே கொன்னுரும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் குழந்தைகளே, இது வந்து லெசன் மட்டும் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு புக் எக்ஸசைஸ் எல்லாம் போடுறோம். ஓகே, தேங்க்யூ.